ஹலோ விவாஸ் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடைய முதல் வாரம் என்றே சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த முதல் வாரத்திலேயே உங்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்கக்கூடுமா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய முதல் வாரத்தில் நடக்குமா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளானது வர உள்ளதா இந்த வாரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டால் உங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அதே போல அதிர்ஷ்டத்தை இன்னும் இரட்டிப்பு மடங்காக நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்த பல முக்கியமான ஜோதிட கணிப்புக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் பொதுவாகவே ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தற்போது நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது இதற்கு உதாரணம் காரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு சொல்லியிருந்தாங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்குமே ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு உள்ளதாகவும் சொல்றாங்க மேலும் பொது பலன்களாக கணிச்சு சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களுமே விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நூறு சதவீதத்தில் நிச்சயம்

பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாகவே சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்துடைய முதலாவது வாரத்துல திருக்கணித்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது போது மேச ராசியில ராகவும் ராசியில் செவ்வாயும் துலாம் ராசியில் கேதுவும் தனுசு ராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கிரன் மற்றும் சனியும் மீனத்தில் குரு என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த வாரம் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் வரப்போகின்ற நாட்கள் ராசி நேயர்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகின்றதா இல்லை என்றால் அசுப விதமான பலன்களை தரப்போகுதா அப்படின்னு நம்ம டீடெயிலா பார்க்கலாம் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே சூரியன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஸோ இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்து இருக்கின்ற ஒரு வாரமாகவே வரப்போகின்ற இந்த ஏழு நாட்களானது உங்களுக்கு அமையப்போகிறது அதாவது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரமானது அமைஞ்சிருக்குங்க நடக்காது என்று நினைத்த காரியம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரொம்பவே எளிமையாக நடந்து முடிந்து விடுங்க அதே போலதான் எளிதாக

அதே போலதான் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைஞ்சு தருங்க ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாகவே விருச்சகராசி நேயர்களுக்கு பெரிய அளவுல தொழில முன்னேற்றம் ஏதும் இல்லாமல் ஒரு விதமான அப்படியே எப்போதும் போல சராசரியான வருமானத்தை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இந்த நிலையானது இனி வருகின்ற நாட்கள்ல ஓரளவுக்கு மாற ஆரம்பிக்கும் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது வரப்போகின்ற இந்த ஏழு நாட்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தொழில அமைந்து இருக்குங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு சாதகமாக இருக்கு புதிய தொழில்கள்ல முனைப்பு காட்டலாங்க ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யலாம் அதே போல் புதிதாக பிஸ்னஸ் கூட நீங்க தொடங்கலாம் ஆனால் அதிக முதலீட்டை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இருந்தாலும் நீங்க இன்னொரு முறை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு அதன் பிறகு தொழில் ஆரம்பிப்பது இன்னும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வரக்கூடும் செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு ஸோ திட்டமிட்ட திருமணங்களானது தள்ளி போகலாம் திருமணத்திற்காக ரொம்ப நாட்களாகவே அதாவது கடந்த வருடங்களாகவே நீங்க முயற்சி செய்து கொண்டு இருந்தீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பது போன்று தெரிந்திருக்கும் ஆனா மேலும் பாத்தீங்கன்னா தற்போது திருமணத்திற்காக அதாவது திருமணத்திற்காக நீங்கள் பேசி வச்சுருப்பீங்க ஆனால் திருமணம் நடக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி போடலாங்க இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையானது அதிகரித்து நிம்மதி இழக்கக்கூடிய அபாயமானது உண்டாகலாங்க ஸோ அது தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இந்த நேர காலத்தில் நீங்கள் சின்னதாக பேசினா கூட அது தப்பாக தான் முடியக்கூடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கக்கூடும்

மேலும் பார்த்தீங்கன்னா புதன் இரண்டாம் வீட்ல இருக்காரு அதே போல கூட்டு தொழிலில் அமோகமான லாபமானது கிடைக்கக்கூடும் ஸோ கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த நேர காலத்துல பார்த்தீங்கன்னா சின்னதா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு வாங்க அந்த மாற்றம் வாங்கினது உங்களுக்கு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா வெற்றியை தேடித்தரக்கூடுங்க கொடுங்க ஸோ மறக்காம கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நேர காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமோகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல இந்த நேர காலத்துல கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் பூகம்பமாக வெடிக்கலாங்க இதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த விஷயத்தை நீங்கள் முன்பே அறிந்து கொண்டதால இனி வருகின்ற நாட்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க இதன் மூலமாக பிரிவினைகள் பெரிய பிரச்சனைகள் வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இல்லையா இதனால் வியாபாரிகளுக்கு தடை இல்லாமல் வரும் வருமானமானது கைக்கு வந்து சேருங்க குரு ஐந்தாம் வீட்டில இருந்தாரு நீண்ட காலமாகவே ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகுங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நெயர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க எப்பங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அதற்கான அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டு இருந்தீங்க இப்போது பாத்தீங்கன்னா அதற்கு நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடந்த இரண்டு மாத காலமாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் மேலும் இனிமையாக நீங்க பேசுவீர்கள் இனிமையாக மற்றவர்களுடன் பழகுவீர்கள் எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடும் சுக்கிரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பண வருமானம் கைக்கு வராமல் ரொம்ப நாட்களாகவே நீண்டு கொண்டு இருந்தால் அது எல்லாமே தற்போது சாதகமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதற்கு சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு மேலும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு முயற்சிகளுக்கு ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டைகளை துணிவோடு துடைத்து எறிவீர்கள் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய கையிருப்பானது அதிகரித்து காணப்படுங்க அதாவது உங்களுடைய பேங்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் இத்தனை நாட்களாக வராமல் இருந்த பணமானது கைக்கு வரக்கூடும் என்பதால் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ ஆலய தரிசனம் நீங்கள் செய்துட்டு வருவது மேன்மையான பலன்களை கொடுக்க கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க முறை வழிபாடு செய்துட்டு வருவது உங்களுக்கு மேன்மையான பலன்களை உடனடியாக பெற்று கொடுங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அன்றைய நாள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் முடிந்த அளவுக்கு அன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலுமாக அனுசரணையாக நடந்து கொண்டு தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூட மொத்தத்துல விருச்சகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானவது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன இந்த பலன்கள் அனைத்தும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ